இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷபாஷா நியூ சிலபஸில் வரக்கூடிய ஃபோர்த்து லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த்து லெசன், கட் புத்தலி ஹை யா ஜீவன் ஹை. ஸோ இந்த கவிதையோட சாராங்ஷம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எழுதும் போது கவி பரீட்சை எழுதணும். ஸோ கவி பரீட்சை எக்ஸாமில் எழுதும்போது கூட இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு, இந்த டயக்ராம் வேண்டாம், பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து இந்த பாக்ஸில் கவி ஜென்ம ஜென்மஸ்தான். ஸோ அதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிதா ஃபாசலி, ஓகேவா? ஜென்மன பர்த் 12/10/1938, ஜென்மஸ்தான பர்த் பிளேஸ் நயி தில்லி நியூ டெல்லி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது போயமோடது, அதாவது கவிதாக்கா பரீட்சை. கவி மனுஷியசே கஹதி ஹைகி, அதாவது போயட் வந்து ஹியூமன்ஸ் மனிதர்கள்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹம்லோ கட் புத்தலி ஹை, நம்ம எல்லாருமே வந்து பப்பெட்ஸ் தான். பப்பெட்னா என்னென்னா பொம்மலாட்ட பொம்மை, அதாவது எப்படி நம்ம ஆட்டி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஆடுறது தான் பப்பெட், கட் புத்தலி. பகவான் ஹமீம் ஜெய்சா நச்சா ரஹிஹை, அதாவது கடவுள் நம்மளை எப்படி ஆட வைக்கணும்னு நினைக்கிறாரோ வைசே அப்படி ஹம் லோக் நம்ம எல்லாருமே நம்ம மக்கள் நாச் ரஹிஹே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இசல் ஏத்தும் ஜீதே ஜாவோ, ஸோ அதனால் நீ வெற்றியை நோக்கி கண்டிப்பாக போகணும். கோச் மத் சோச்சோ, அதாவது நீ எதை பற்றியும் திங்க் பண்ணாத. மத் சோச்சோ அப்படின்னா டோன்ட் திங்க், குச் மத் சோச்சோன்னா எதை பற்றியும் நீ திங்க் பண்ணாத. சோச்சனே செஹி சாரே உல்ஜனே பைதா ஹோத்திஹை, திங்க் பண்ணாதான் எல்லா பிரச்சனைகளும் வந்து உற்பத்தி ஆகும், எல்லா பிரச்சனைகளும் வரும். இசர் ஏத்தும் குச் மத் சோச்சோ, ஸோ அதனால் நீ எதை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காத. ஜீவன் கி கஹானி மேம், அதாவது வாழ்க்கைன்ற கதையில் ஹமேம் ஜோ பாத்திர தியா ஜாத்தாஹே, நாம் எந்த கேரக்டரை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த கேரக்டர் நாம் இருக்கணும்னு நம்மளோட வாழ்க்கை கதையில் இருக்குதோ, உஸ்கே அணுசார் அதுக்கேற்ற மாதிரி ஹம் அபிநய கர்த்தேஹே, நாம் நடனம் ஆடணும். கிசி சே ஹம் கபி தூர் ஹோ ஜாத்தேஹே, அதாவது யார்கிட்ட இருந்து நாம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும், அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, தூ அப்போ தான் கபி எப்போவுமே உசிசே ஹமாரா, அவங்கக்கிட்ட ஹமாரா மிலன் நம்மளுடைய சந்திப்பு நடக்கும். அதாவது நம்ம யாரை விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவங்க இவளை விட்டு விலக முடியாத அளவுக்கு அந்த வாழ்க்கை வந்து நம்மளை அவங்கள மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டே இருக்குமா. அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லாமல் அது நம்மளை நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் மிஸ்கே பாரே மேம். ஸோ இதை பற்றி தும் குச் மத் சோச்சோ, ஸோ அதனால் இதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். டோன்ட் திங்க் தும் ஜீத்தே ஜாவோ, ஸோ அதனால் நீ வெற்றியை நோக்கி போய்கிட்டே இரு. ஜப் தக் தும் அபிநய கர் சக்கோ, அதாவது எப்போ வரைக்கும் உன்னால் அபிநயன நாட்டியம் நடனம் ஆட முடிகிறதோ அபிநய கரோ ஆடிக்கிட்டே இரு. ஜப் தக் ஜாத்தே ஹோ, ஆனால் எப்போ டயர்ட் ஆகுறியோ, தக் அப்படின்னா டயர்டு, எப்போ நீ டயர்ட் ஆகிட்டியோ, தப் அப்போ மவுத்துக்கு கோத்துமே பயிற்சிக்கர் ஆறாம் கரோ, அதாவது இறப்பின் மடியில் உட்கார்ந்து நீ ரெஸ்டடு. மக்கர் ஜீத்தே சமய ஆனா, அதாவது ஜீத்தி சமயம்னா அந்த வெற்றிக்கான நேரத்தில், ஜீவன்கி பாரேமே வாழ்க்கையை பற்றி ஷிகாயத் மத்துக்கரோ, கம்ப்ளைண்ட் பண்ணிடவே பண்ணிடாது, அது உன்னோட நேரத்தை வீணடிச்சிரும். வாழ்க்கையை வந்து என்னடா இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாமல் நம்ம அதை யோசித்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தும் குச் மத் சோச்சோ, அதனால தான் நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. தும் ஜீத்தி ஜாவோ, நீ வெற்றியை நோக்கி போய்கிட்டே இரு. ஹர் தர்ம யஹி கஹதா ஹைகி, அதாவது ஒவ்வொரு தர்மங்களும் ஒவ்வொரு ஒரு மதமும் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவான் தும்கோ ஜெய்சா ரக்தே ஹை, கடவுள் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரோ, தும் வைசா ரஹோ, நீ அப்படியே வாழணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்கக்கிட்ட அந்த பொருள் இருக்கே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். தும் ஈஸ்பர் விஸ்வாஸ் கரோ, அதனால் நீ இதன் மேலே நம்பிக்கை வை, அந்த கருத்தின் மேலே நம்பிக்கை, விஸ்வாஸ் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். சேபு தத் சாங்ஸ் சலித்திஹை, அதாவது எப்போ வரைக்கும் உன்னோட நீ மூச்சு விடுறையோ, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோ, உன்னோட மூச்சு இருக்குதோ, தோம் ஜீத்தே ரஹோ, அது வரைக்கும் தான் நீ வாழ முடியும். அந்நிய பாதோங்கே பாரேமே மத்து சோச்சோ, மற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே சாராங்ஷ் படித்தோடனே, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், சாராங்ஷ் படித்த உடனேவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஆர்சி படிச்சிடணும், நிமநலிகித் பத்தியாங்ஷ்கா பாவ ஸ்பஷ்ட கேஜி. ஸோ அந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், இது லைன்ஸ் எந்த லைன் வந்து பார்த்துட்டு, ஸோ அது சாராங்ஷில் எந்த
பேராகிராஃப்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா சந்தர்ப்பு. சந்தர்ப்பு வந்து என்ன ரொம்ப சிம்பிள்னா இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, இந்த போயமுடைய போயிட் யார் அப்படின்றது தான் சந்தர்ப்பு. ஈ பக்தியாங்க இந்த சென்டென்ஸ் வந்து கட் புத்தலி ஹையா ஜீவன் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம கவிதாசி தீகை ஹை, ஸோ இந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. யக் ஸ்ரீ நிதா ஃபாசலி கீ கவிதா, இது அவருடைய கவிதை, நிதா ஃபாசலுடைய கவிதைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இது ரெண்டு மட்டும் தான் சந்தர்ப்பம் எழுதணும். பாவார்த்து தான் என்னென்னா இதனுடைய மீனிங். ஸோ இந்த மீனிங் கூட நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம், நம்ம கவிதாக்கா சாரம்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் கட் புத்லிஹையா ஜீவன் ஹை ஜிடி ஜாவோ வாழப்போங்க, சூச்சா மத்து வாழ்க்கையை வாழுங்க, இதை பற்றியும் திங்க் பண்ணாதுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிறகு இங்கே படிச்சிங்கனாலே தெரியும், நம்ம கவி சாராங்ஷனுடைய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படியே இருக்கும். கவி மனுஷசே கஹதே ஹை வருது இல்லையா, கொச்சிலோ கட் புத்லிஹை அதே தான். ஸோ அதே மத்து சோச்சோட முடிச்சிடும், அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப். இந்த அதாவது நீங்கள் இந்த சாராங்ஷ் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சாராங்ஷோட இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் இதில் வருது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இஆர்சி நாச் சக்கோ, இது வந்து என்னென்னா உங்களுக்கு அபிநய கரோ தேர்ட் பேராகிராஃப். ஸோ அதே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு வரும், சப்பு தக்தும் அபிநய கர் சக்கோ. ஸோ அபிநயன்றது ஈஸியான க்ளூவர்ட் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். நாச்சு சக்கோனா அதை நீங்கள் ஆட முடியும்னா அதுதான் அபிநய சக்கோ. நாச்சு சப் தக் ஜாவோ, தக்குன்ற வேர்டு நமக்கு அதில் வந்தது இல்லையா தேர்ட் பேராகிராஃப். ஸோ இதுதான் உங்களோட க்ளூ வேர்ட்ஸ். இது சந்தர்ப்புன்றது சேம் அதே தான் வரப்போகுது. பாவார்த்து மட்டும் நீங்கள் அது ஆல்ரெடி நீங்கள் சாராங்ஷ் படிச்சிருப்பீங்களே, ஸோ அதையே ரெஃபர் பண்ணிக்கோங்க, தனியாக படிக்க வேண்டாம். ஓகேவா?